ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம டேலியில் ஜிஎஸ்டி ஆன் இம்போர்ட் குட்ஸ் ஸோ ஒரு குட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணும்பொழுது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜிஎஸ்டி எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஆக்சுவலாக ஒரு பொருளை நம்ம குட்ஸை வந்து அதர் கண்ட்ரீஸில் இம்போர்ட் பண்ணும்போது ரெண்டு விதமான டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இது பண்ணுவோம் இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க டோட்டல் வேல்யூலேருந்து நமக்கு போடுவாங்க இப்போ ஐஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டீன் பர்சன்ட் போடுவாங்க ஸோ இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டேலியில் யூஸ் பண்ணுறதில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று டேலி அவங்க ஸ்டெப்பு படி என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ஒன் ஸோ டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேலியில் சொல்லி கொடுக்குற மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த ம ஜிஎஸ்டி எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்ஸ் குட்ஸுக்கு எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியை எப்போதும் போல் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் இம்போர்ட் குட்ஸ் ஸோ கம்பெனி பேரே நம்ம இம்போர்ட்ஸ் குட்ஸ்னு வச்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டேரக்டாக என்ன பண்ணுறோம் எஃப் லெவன் ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணுறோம் அதில் சேச்சுரேட் சேச்சுட்டேரியன் டேக்ஸேஷன்ஸ் போகிறோம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் திரும்ப திரும்ப சொல்லணுன்னு தேவையில்லை நினைக்கிறேன் நான் ஸோ ஜிஎஸ்டியை நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டோம் எனேபிள் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலே குட்ஸ் சேவ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நேராக என்ன பண்ண போகிறேன் நான் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் குட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறோம் அக்கௌண்டிங் வைச்சரில் போயிட்டு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தேவையான லெஜஸ்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்டிசி யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆர்ஆர் அண்ட் கோ ஸோ இவங்கள்ட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கம்பெனிலேருந்து நம்ம பொருளை என்ன பண்ண போகிறோம் இம்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் வந்து எப்போதும் சண்டை கிரெடிட் கீழே க்ரியேட் பண்ணுவோம் இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் சேஞ்ச் பண்ணோம் கண்ட்ரி எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பொருளை இம்போர்ட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் சைனாவிலேருந்து நம்ம பொருளை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரியோட பேரை நம்ம கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம் மாதிரி எப்போதும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பர்ச்சஸ் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அண்டர் பர்ச்சஸ் அக்கௌண்ட்ஸ் ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நம்ம ஜிஎஸ்டியை என்ன பண்ணுறோம் எனேபிள் பண்ணுறோம் செட் ஆல்டரில் போயிட்டு இதில் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இம்போர்ட் டாக்ஸ் இம்போர்ட் டேக்ஸபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் இன்டெக்ரேட்டரில் வந்து எயிட்டீன் பர்சென்ட் நான் கொடுத்துக்கறேன் குட்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல்லையே கொடுத்துக்கறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பொருளை இம்போர்ட் பண்ண போகிறோம் இம்போர்ட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் ஏசி நான் இம்போர்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க ஏசி ஏசி இம்போர்ட் பண்ண போகிறேன் யூனிட் ஆஃப் நம்பர்ஸ் மெஷர்மெண்ட்டு create பண்ணிக்கிட்டோம் ஸோ இதில் நம்ம ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணிக்கிறோம் அதில் ஆன் வேல்யூவில் டேக்ஸபிள் 18% goods குட்ஸ் சரி சேவ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு ஃபிஃப்டி நம்பர்ஸ் வாங்க போகிறேன் ஸோ ஒன்றத்தோடய வெலை வந்து சரி ஒரு 20 வச்சுப்போம் ஒன்றுத்தோட வேலை ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் டென் லேக் வாங்க போகிறேன் இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ டேக்ஸபிள் வேல்யூன்னு கேட்குது இப்போ டேக்ஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு நமக்கு பத்து பர்சன்ஸ் அப்படிங்கிறது பத்து பர்சன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரும் ஸோ ஒரு லட்சரூவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென் பர்சன்டேஜ் இப்போது நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டியோட சேர்த்து நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா பதினோரு லட்ச ரூபா ஆகுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேக்ஸபிளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போடுறோம் ஒரு லட்ச ரூபாய் என்னதான் டென் பர்சன்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஸோ அதை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல டேக்ஸபிள் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது பத்து லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ஒரு லட்சம் அப்போ நமக்கு டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ பதினோரு லட்சம் கரெக்டாக வந்துச்சா ஓகே ஸோ இப்போது இந்த இடத்துல எஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போர்ட் கோடு பில் நம்பர் அப்புறம் டேட்டு ஸோ போர்ட் கோடு ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட்டு கண்ட்ரோலேயே கொடுத்து சேவ் பண்ணுறோம் ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நம்ம ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலை ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூடிங் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பொருளை இம்போர்ட் பண்ணும்போது இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கஸ்டம்ஸ் டியூட்டியோட சேர்த்து நம்ம இன்க்ளூடிங் டேக்ஸ் ஐஜிஎஸ்டி ஸோ அதை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த டேக்ஸ் அனாலிசஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டீட்டெயிலில் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பத்து லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கஸ்ட் ஐஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க இந்த பதினோரு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பில் பண்ணுறாங்க ஓகே ஸோ கண்ட்ரோலையே கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் ஆக்சுவலாக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் நம்மளுடைய டாக்ஸ் அப்போ அந்த டேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ண நமக்கு கரண்ட் லைபிரிட்டியில் காமிக்கணும் அது தனியாக காமிக்கதான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நமக்கு இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது நம்ம இந்த சப்ளையர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மட்டும்தான் காமிக்குதுங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு காமிக்கல ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு சேச்சுட்டரி டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டிஆர் டூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண இம்போர்ட் குட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேணும் அப்படிங்கிற அமௌண்ட் இங்கே காமிக்கிது ஆனால் கரண்ட் லைபிலிட்டியில் அதாவது நம்ம கரண்ட் லைபிலிட்டியில் காமிக்கிறது நம்ம வந்து வாங்கியிருக்கிற கடன் லைபிலிட்டியில் காமிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஏதாவது பே பண்ண வேண்டும் அப்படின்னா அது காமிக்கும் அப்புறம் ஸ்டாண்டிங் நம்ம எதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னு அது காமிக்கும் அப்போ அந்த ஒரு தொண்ணூத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் லைப்ரரியில் காமிக்கல ஸோ அப்போ என்ன பண்ண டேக்ஸை தனியாகவும் அந்த குட்ஸுக்கு நம்ம கொடுக்குற சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தனியாகவும் என்ன பண்ணணும் செப்பரேட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த கரண்ட் லைப்ரரியிலேருந்து டேக்ஸ் அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணி கொண்டுட்டு வரணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் நேராக நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஓச்சரில் போயிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஜேர்னலை யூஸ் பண்ணுறோம் ஜேர்னல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த சேச்சுட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி இதில் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன் இம்போர்ட் குட்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டெபிட் சைடில் ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு டேக்ஸ் ஆன் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதை வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம சேவ் பண்ணிடுறோம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ பணம் கட்டணும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் டாக்ஸ் அதை என்ன பண்ணுறோம் ஐஜிஎஸ்டியை சூஸ் பண்ணுறோம் ஐஜிஎஸ்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணலை ஸோ ஐஜிஎஸ்டி ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் கீழே ஸோ ஜிஎஸ்டி இன்டெகிரேட் டேக்ஸேஷன்ஸ் ஸோ கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம ஐஜிஎஸ்டி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரரூவாயை நம்ம அந்த டேக்ஸாக தனியாக என்ன பண்ணுறோம் செப்பரேட் பண்ணுறோம் ஸோ செப்ரேட் பண்ணியாச்சு இப்போ போய் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் காமிக்குது ப்ளஸ் பத்து லட்சம் ஆனால் ஆக்சுவலாக என்ன சொன்னோம் நம்ம சன்றி கிரெடிட் கொடுக்கக்கூடிய அந்த பத்து லட்சமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் இது வந்து இன்க்ளூடிங் டேக்ஸை தவிர ப்ளஸ் டேக்ஸஸ் கிடையாது அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணக்கூடாது நமக்கு தனியாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது ஒரு தொண்ணூத்தெட்டாயிரம் காமிக்கக்கூடாது அதாவது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் மைனஸ் எதில் ஒன்றும் பத்து லட்ச ரூபாயில் மைனஸ் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து நம்ம சப்ளையர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் டியூட்டிஸ் கொடுக்கணும் ஸோ இப்படி தான் நமக்கு காமிக்கணும் ஸோ இதை கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண நான் ஒரு பேமெண்ட் ஓச்சர் போகிறேன் பேமெண்ட் ஓச்சரில் எஃப் ஃபைவ் பேமெண்ட் ஓச்சரில் போகிறோம் பேமெண்ட் ஓச்சரில் போயிட்டு நம்ம டெபிட் சைடில் என்ன பண்ணுறோம் ஆல்ட் சி யூஸ் பண்ணி கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென் பர்சன்ட்ஸ் இல்லையா ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் கஸ்டம்ஸ் டியூட்டீஸ் ஸோ இந்த கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம பர்ச்சஸ் அக்கவுண்ட்ஸ் கீழே கிரியேட் பண்ணுறோம் ஏன் பர்ச்சஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளோட என்ன பண்ணுறோம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஸோ அதோடு என்ன பண்ணுறோம் நம்ம அந்த கஸ்டம் ட்யூட்டிஸை ஆட் பண்ணி அந்த பொருளோடய வேல்யூ என்னவோ எக்ஸாக்ட் பர்ச்சஸ் வேல்யூ என்னவோ அதை நம்ம என்ன பண்ணப் போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் என்ன பண்ணுனான்னு பர்ச்சஸ் அக்கவுண்ட்ஸ் கீழே கிரியேட் பண்ணுறோம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஸோ மெத்தட் ஆஃப் அப்ரோப்ரியேட் இன் பர்ச்சஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுல இதில் அப்ரோப்ரியேட் பை வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம் ஸோ இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகலைன்னா என்ன பண்ணோம் நம்ம டோவில் ப்ரெஸ் பண்ணுறீங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ மெத்தட் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுறதுக்கிட்ட உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் மெத்தட் ஆஃப் appropriations இன் in பர்ச்சஸ் invoice வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும் ஸோ என்ன பண்ணு கண்ட்ரோலே கொடுக்குறேன் A கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் ஏசி வாங்கினேன் ஏசிக்கு வாங்கும் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஒரு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ரூட்டீஸ் அதாவது டென் பர்சன்ட் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் போட்டுட்டோம் எகேன் டிஆர் ஐஜிஎஸ்டி ஒன் லேக் நைன்டி எயிட் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் பே பண்ண போகிறோம் எது மூலயமா எஸ்பிஐ மூலயமா ஆர் பேங்க் அக்கவுண்ட் ஸோ இப்போ அந்த பொருளை எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்ம கஸ்டம் டியூட்டிஸை கொடுத்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பொருளை எடுக்கிறோம் ப்ளஸ் என்ன பண்ணுறோம் நம்ம ஐஜிஎஸ்டியை நம்ம பே பண்ணுறோம் பே பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக சண்டை கிரெடிட் கார்டில் நமக்கு என்ன பண்ணுறது திரும்ப வந்து டென் லேக்ஸ் காமிக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேக்ஸ் எங்கே காமிக்குது அப்படின்னா நம்மளுடைய அசட்ஸில் காமிக்குது ஆக்சுவலாக டேக்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஏ கரண்ட் லயபிலிட்டி இல்லையா ஆனால் என்ன பண்ணக்கூடாது நமக்கு எங்கே அசட்ஸ்லாம் காமிக்கக்கூடாது அதை என்ன பண்ணோம் நம்ம திரும்ப இன்க்ரீஸ் டேக்ஸ் இன்புட்டில் என்ன பண்ணுறோம் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் மோர் வவுச்சர் யூஸ் பண்ணுறோம் அதே ஜேர்னல் வவுச்சர் போகிறோம் ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறோம் ஸ்டேட் அட்ஜஸ் இந்த டைம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் டேக்ஸ் ஆஃப் லைபிலிட்டி யூஸ் பண்ணோம் இப்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் இதில் போயிட்டு நம்ம இம்போர்ட் குட்ஸ் யூஸ் பண்ணுறோம் குட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐஜிஎஸ்டியை நம்ம அங்கே சூஸ் பண்ணுறோம் டெபிட் சைடில் இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் க்ரெடிட் சைடில் இம் டேக்ஸ் ஆன் இம்போர்ட் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ போய் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம செக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரியே சண்டை கிரெடிட்டாக இருக்குது நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த சப்ளை ப பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம பொருளை வாங்கும்பொழுது பொழுது இம்போர்ட் பண்ணும்பொழுது இன்க்ளூடிங் ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் டேக்ஸோடு வாங்கணும் அப்போது இவருக்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரரூவா டேக்ஸு அது போக பாக்கி நம்ம சப்ளை கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி எட்டு லட்சத்தி ரெண்டாயிரூவா நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே நமக்கு காமிக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேக்ஸபிள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை இது டேலியில் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஒன் ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறது இல்லைன்னா டியூட்டி டை பர்ச்சேஸ் மட்டும் தான் போட போகிறோம் பாக்கி உள்ள இந்த ஜேர்னல் பேமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னி என் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த இயரில் தான் நம்ம போட போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக எப்படி போடுறது இம்போர்ட் பண்ணுற பண்ணும்பொழுது நம்ம டேக்ஸ் எப்படி நம்ம பர்ச்சேஸ் வச்சிட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸை சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்